वेलकम फ्रेंड्स इनकी संडे मॉर्निंग रूटीन उम्मीद शेयर पड़ी के इनकी संडे होल डे होम वर्क होमेमें वर्किंग डे बिजी डे आना वो मगन के स्कूल फुल वर्किंग डे अल हस्बंड इनकी फुल वर्किंग डे एपयेमें संडे फुल वर्किंग डे मैक्सिमम फुट्क वेट पड़ा ऐसा एंपा इले फुटना फोन पड़वा ना प्रिपेर पड़ी कोवे यहाँ फुट पिकअप पड़े पेड़ बट आज पर् इन प्लान पैन स्कूल के अनुपूँ लंच ब्रेकफास्ट को लाइट आन पड़क मुझे वीट कोटे ना कुछ पूव परीच पू परीती कुली वर्द मणि आर मुकाल आ इप्पो पूजा मंदिर पू एल्लाते विलक्कु कीळे तट्टल सपोज एन्ना एदुम सिंदिरुंदा टिश्यू वच्चु तुडच्चिरुवेन अप्पुरम इंगे सामी किट्ट ओरु सोम्बुल तण्णी वच्चिरुप्पेन अंद चिन्न पू उरुलियिल तण्णी वच्चिरुप्पेन अदेपोल अंद लेमन तण्णी अंद लेमन तण्णी मुख्यमा कंडिप्पा मात्तिरणुम पू उरुली तण्णी कूड ओरु नाळ विट्टुट्टु कूड मात्तुंग तण्णी पू नल्ला फ्रेश्शा इरुंददुन्ना आना लेमनो तनिया वंदे डेली मॉर्निंग नम्बर सामी कुम्बड़ वर्त के मुंदी अंद पलय ऊती तुरी वेल अंबले तं मे लेमन तं कलटे अल चूरल तं वे तंदिया पू परीच वासी रोम कुटी कुटी वे चिना पूवा उन्होंने वेल्त वे की अटल टूश वे तुड़े एल इटम पू वी मुड़े इीति पू वो वासल वे उल्क अरेंज पड़ेलानक उल ती ऊतिकटे अदल वो नंदियावट पू एल प्ले पड़े नंदियावट पू मेल इत अरू पिंक अरलीपू वे अभी प्रिचेपोल वे वे वासल अर्नर वेपन अगे प्ले पड़े इम प्रसाद पाल मट वे विलकटे सामी कमटे अदकिये कु महालक्ष्मी च वे महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च वे महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च वे महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम महालक्ष्मी च विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् तन्नो लक्ष्मी प्रचोदयात् माइंड वर சொல்லிட்டு நான் அவன் வந்து குளிக்கிறதுக்குள்ளார அவனுக்கு பிரேக்பாஸ்ட் வந்து தோசை கார சட்னி கொடுத்துட்டு அந்த டைம் ஃப்ரேம் குள்ளார நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸோ இப்போ தக்காளி சட்னியும் அரைச்சிட்டு அதையும் தாளிச்சிட்டு சும்மா ரெண்டு தோசை மட்டும் ஊற்றி தம்பிக்கு கொடுத்துட்டு படபடன்னு பிரியாணி சட்டி வச்சுட்டு பிரியாணி செய்ய போகிறேன் பிரியாணி செய்கிற வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் பட் நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நான் வந்து கிச்சனில் இதையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒன்று நாலு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன் நான் எப்போயுமே பிரியாணி சீரக சம்பா ரைஸில் தான் செய்வேன் அது ரெண்டு கிளாஸ் மட்டும் எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போது பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன் பிரியாணிக்கு தாளிக்கிற அந்த பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே போட்டுட்டேன் அதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் இந்த குறை குறைனு சும்மா ஒரு சுத்து சுற்றிட்டு அதையும் போட்டிருக்கேன் அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருந்தேன் இல்லையா அதுவும் போட்டிருக்கேன் இது எல்லாமே வதங்குற டைம் கொஞ்சம் வதங்க விட்டு போட்டிருக்கேன் அதெல்லாம் என்னால் வீடியோவாக எடுக்க முடியல
இது வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது தான். இதையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டேன். இன்னொரு முறை சொல்லிடுறேன், நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டோம். தாளிப்புக்கு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி போட்டிருக்கோம். அதில் அந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்ச விழுது போட்டிருக்கோம். அது கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி, ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து புதினா தழை, நான் வந்து என் மகனுக்காக ஒரு சுத்திட்டு போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில், நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம சாப்பிடும்போது வெறும் ரைஸ் மட்டும் உங்களுக்கு வரும். இந்த பிரியாணியில் வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்காம இருக்கும், அதுக்கு தான். அதுக்கப்புறம் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா சிக்கனும் போட்டுட்டேன். ஒரு பாட்டிலில் போட்டது வந்து மிளகு சோம்பு பொடி சொல்லியிருப்பேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும். நான் வந்து தயிர் ஆட் பண்ணேன் இதோட. இப்போ இந்த சிக்கனை மூடுறதுக்கப்போ நான் தயிர் ஆட் பண்ணேன், அந்த வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். தயிரும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ அளந்து வச்சுருக்கிறேன், தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கிளாஸு ஜீரக சம்பா ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோட ஊற்றிக்கலாம். 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கிண்டு கிண்டிட்டு உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தட்டை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி விடுங்க, நல்லா கொதிக்கும். அப்போ வந்து ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சிடும். இப்போது ரைஸை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். 2 கிளாஸ் ரைஸை நான் ஃபோன் வச்சுட்டு இது பண்ணுறதால நான் ரைஸை வடிகட்டணுங்கிறதுக்காண்டி ஃபோனை வச்சுட்டு வடிகட்டிட்டு ரைஸ் இதோடு சேர்த்துட்டேன். உப்பெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது உப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு கிண்டு கிண்டிட்டு தட்டு போட்டு அதுக்கும் மேலே நல்ல வெயிட்டான தோசைக்கல் அதை வச்சுருக்கேன். தம் வைக்கிறது மாதிரி அதை வச்சுருக்கேன். வச்சுட்டு கீழே ஸ்லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போய் பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆகியிருக்கும். அந்த கேப்பில் நான் வந்து வெங்காயம் 2 சின்னதாக நறுக்கிக்கிட்டேன், கொஞ்சோண்டு கேரட்டை துருவிக்கிட்டேன், ஒரு அரை பச்சை மிளகாய் நறுக்கிக்கிட்டேன், மல்லித்தலை இது எல்லாமே நறுக்கி ஒரு பெசறிக்கிட்டு அதில் தயிர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டேன், ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சுகர் சேர்த்துக்கிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல ரைத்தா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். கர்ட் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், கொஞ்சம் சுகர், இது 2 தான் அந்த சீக்ரெட்டு. நான் குக்கும்பர் இருந்துச்சு, இதில் போட மறந்துட்டேன். நேரம் காலையில் ஃபாஸ்ட்டாக செஞ்சதால் குக்கும்பரும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். உடனே கடகடன் பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் ரைத்தா ரெடியாக இருந்ததால் ரைத்தா வந்து சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ரைஸும் கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். மேலே போடுறதுக்காக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ரைஸை திறந்து பார்க்கலாம். 10 to 12 மினிட்ஸ் கிட்ட விட்டுருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நான் துணியை வச்சு துறக்கலை, சூடு ஆவி அடிக்கணும்னு கரண்டியை வச்சே திறந்துட்டேன். வா, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா? ரொம்ப நல்லா வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. குலையவும் இல்லை, விரையாகவும் இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இப்போ கார்னிஷிங்க்கு இது மேலேயே மல்லித்தலை வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்டேன். கொஞ்சம் இறக்கத்துக்கு முந்தி கொஞ்சம் நெய் விட்டுக்கலான்னு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் விட்டோம்னா நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நான் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ மேலே நெய் ஊற்றிட்டு ஒரு நல்லா கிண்டி எடுத்துட்டேன். ரைஸு சூப்பராக ரெடியாக இருக்குங்க. எனக்கு ஃபோனில் அதோடய கலர் கொஞ்சம் இன்னும் நல்லா வரல, ஆனால் வந்து நேரில் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட சாதம் குழையவும் இல்லை, விரையாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக கீழே பிடிக்காமல் கரெக்டாக வந்திருக்கு. இந்த பாத்திரம் வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இந்த பிரியாணி பாத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த சைஸ் பாத்திரம் வந்து. ஸோ தம்பிக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் கொடுத்தனுப்புறேன். இன்றைக்கி சண்டே அவங்க இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் கூடவே கொடுத்துருங்க மண்ணு. அதனால தான் இன்னொரு பையனுக்கும் சேர்த்துட்டு வைக்கிறேன் இதில், ஒரே பாக்ஸில். அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க.
ஸோ இன்றைக்கி பிரியாணியும் ரைத்தாவும் தான். ஏன்னா இன்றைக்கி மத்தியானம்லாம் சமைக்கிறதா இருந்தால் சுக்கா கிரேவி அது மாதிரி ஏதாவது பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. ஸோ நான் வந்து வெஜிடேரியன் வேறு, எனக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காது. ஆனால் சாப்பிடுவேன், வேறு வழி இல்லை. அதனால் நான் நான்வெஜ்ஜுக்கு பழகிக்கிட்டேன். சாப்பிடுவேன் ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ நைட்டு தான் ஏதாவது செய்யணும். இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி, ரைத்தா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கார சட்னி வச்சு என் மகனுக்கு கிளப்பிட்டு லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.